படத்தோட ஒரு அஞ்சு முக்கியமான விஷயங்கள், முக்கியமான காரணங்கள், இந்த படத்தில் என்னை பாதித்த முக்கியமான விஷயங்கள். ஃபஸ்ட்டு சொல்லணும்னா, ஐ வாண்ட் டாக் அபவுட் சந்தீப் வங்கா. சந்தீப் வங்கா வந்து அமைச்ச கதை, அமைச்ச கதாபாத்திரம், இதுதான் நம்ம எல்லாருமே வந்து மூவ் பண்ணி வச்சுருக்கு. நீங்கள் வந்து ஹிந்தியில் பெரிய ஹிட்டாக இருக்குது, தெலுங்கில் பெரிய ஹிட்டாக இருக்குது, கேட்டால் எந்த பாஷையிலையும் இந்த படத்தை வந்து சோலை மாற்றாமல் கரெக்டாக பண்ணால் இந்த படம் எல்லா பாஷையிலும் ஹிட் ஆகும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கதையும் கதாபாத்திரம் உருவாக்குனதுக்கு தேங்க்யூ சந்தீப், லவ் யூ ஃபார் திஸ். ரியலி டென்ட் ஹேவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு சே திஸ் ஏர்லியர். தேங்க்யூ ஃபார் கிரியேட்டிங் சச் அ வண்டர்ஃபுல் ஸ்கிரிப்ட். அவரை மீட் பண்ணியிருக்கோம் ஷூட்டிங் நடக்கிற போது. இட் வாஸ் ரியலி அ குட் எக்ஸ்பீரியன்ஸ், த்ரூவ் லவ்ட் இட். அண்ட் ஐ ஹாவ் டு தேங்க் சந்தீப் அண்ட் தட் மை ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் இஸ் டு ஹிம். ரெண்டாவது, அந்த மாதிரி ஒரு கதை, அந்த மாதிரி ஒரு கதையை பார்த்துட்டு ஒரு டப் ஸ்மாஷ் மட்டும் பார்த்துட்டு, டப் ஸ்மாஷில் த்ரூவ் என்ன ஒரு என்னோட வயசு உனக்கு ஒரு 13-14 இருக்கும்ல, ரொம்ப கேவலமான ஒரு வயசு. அந்த டைமில் பண்ண ஒரு டப் ஸ்மாஷை பார்த்துட்டு ஒரு சின்ன பொறி பார்த்து இந்த மாதிரி ஒரு கனமான ஒரு கதாபாத்திரம், இந்த மாதிரி ஒரு இவ்வளோ கனமான ஒரு கதாபாத்திரம் படத்தை இவனால் தூக்கிட்டு போக முடியும், இவனால் நடிக்க முடியும் நினச்சி நம்பி எங்கள் வீட்டுக்கு வந்த முகேஷ் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. இதை வந்து நமக்கு வந்து நான் வந்து யோசிக்கல, த்ருவ் வந்து இப்போ நடிக்கணும் இன்னும் எங்களுக்கு இன்னும் ஒரு 4-5 வருஷம் போட்டோம் ஜாலியாக இருக்கு. என் ஒய்ஃப் இன்னி ரிலீஸ்க்கு முன்னாடி வரைக்கும் சொல்லிச்சு, உனக்கு என்ன பிரச்சனை, இவ்வளோ யங்காக எதுக்கு, அந்த மாதிரி ஒரு இது எப்பவுமே ஃபீல் பண்ணி நானும் அதே மாதிரி தான். சரி, ஒரு 5 இயர்ஸ் அவன் என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம். ஆனால் அது வந்து எங்கள் கதவை நாக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது நீங்கள் பண்ணுறீங்க, நான் படம் பார்த்தோடனே எனக்கு பயங்கர கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு த்ருவால் இது கண்டிப்பாக பண்ண முடியும். அண்ட் இந்த படத்தை வந்து நம்ம இந்த படம் டெஃபினட்டாக ஒரு நல்லா பண்ணணும், ஒரு ஷோர் ஷார்ட் விக்ட்ரி ஆமையும் நான் நினச்சேன். ஆனால் அந்த இது வந்து முகேஷ் சார் வந்து எங்ககிட்ட வந்து பேசினது, எங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தது, அத்தனை ஹீரோஸ் ஃப்ரீயாக பண்ணுறோன்னு சொல்லியும் எங்ககிட்ட வந்ததுக்கு த்ருவ நாயர், ஆல்வேஸ் இன்டர்டெட் யூ சார். இன்றைக்கி வந்து அவர் ஏதோ ஒரு கோயிலில் உட்காந்துட்டுருக்காருன்னு நினைக்கிறேன், அவர் வரல, நிறைய பேர் வரல. இது வந்து ஒரு சடனாக நாங்கள் வந்து த்ருவ் வந்து நாளைக்கு ஊருக்கு போகிறோம், நான் வந்து எனக்கு ஷூட்டிங் நாளைக்கு ஆரம்பிக்குது, நான் விஜய் சார் ஓகே இன்றைக்கி வந்து லெட்ஸ் மீட் எவ்ரிபடி, ஸோ ரியலி சாரி தட். அதில் பாதி பேர் பண்ணிட்டா ஊருக்கு போயிட்டாங்க, பிரியா ஃபோட்டோ ஷூட் யாராலையும் வர முடியல, ரவி கே சந்திரன் அவர் இல்லை. ஸோ அது ஒரு தேங்க்ஸ். இன்னொரு தேங்க்ஸ் வந்து ரவி கே சந்திரனுக்கு சொல்லணும், ஏன்னா இவர் வந்து முகேஷ் சார் வந்து ஒரு படம் அவரை வச்சு டைரக்ட் பண்ண போகிறாரு, டைரெக்ஷனில் பண்ண போகிறாரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது என்னை கேட்டார், இந்த இது நான் சொன்னேன், அவரை மட்டும் நீங்கள் சினிமாட்டோகிராஃபியில் பிடிச்சி கொண்டு வந்தீங்கன்னா இட் பி அ ரியலி பிக் பூஸ் ஃபார் அ ஃபிலிம், வேறு ஒரு காலத்தை கொண்டு போகும், ஒரு குவாலிட்டி கிடைக்கும்னு. ரவி தேங்க்யூ, நீங்கள் வந்து இந்த படத்தில் வந்து நீங்கள் கொடுத்த அந்த எஸ்தெட்டிக் சென்ஸ், நீங்கள் கொடுத்த ஐடியாஸ், நீங்கள் கொடுத்த சப்போர்ட் எல்லாமே வந்து எங்கள் படத்துக்கு ஒரு பெரிய பலமாக அமைஞ்சதுக்கு நன்றி ரவி. அண்ட் அவ்வளோ எனக்கு என்ன பிடிச்ச விஷயம்னா, அவர் வந்து எப்போவுமே விளையாடுவார் கேமராவோட, ஆனால் இந்த படத்துக்கு அது பண்ணக்கூடாது, இந்த கதையோடையே போகணும்னு சொல்லிட்டு அடக்கி நிதானமாக ரொம்ப ரொம்ப ஏதாவது ஒரு இடத்துல தான் ஒரு சில்வெட் ஷாட் அந்த மாதிரி பண்ணியிருப்பார், போர்ச்சுகல் சாங்கில் கொஞ்சம் விளையாண்டுருப்பார், இல்லைனா இந்த கதைக்காக பண்ணார். அ பிக் தேங்க்ஸ் டு. அடுத்தது, இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய பலம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அன்பு. அன்பு வந்து நான் இந்த கேரக்டர் பண்ணுற போதே நான் அவங்கள்ட்ட சொன்னேன், டெய்லி சொல்லியிருந்தேன் நல்லா பண்ணுறா, த்ருவ் எவ்வளோ டார்ச்சர் பண்ணணும், நான் எல்லாருமே டார்ச்சர் பண்ணேன், அன்பு வந்து பயங்கரமாக டார்ச்சர் பண்ணேன். நீ வந்து இந்த படம் ஏன்னா எங்களுக்கு வந்து எல்லா கேரக்டர்ஸுமே வந்து இந்த படத்தில் நல்லா அமைஞ்ச எல்லாமே நல்ல கேரக்டர்ஸ், பட் அதில் வந்து முக்கியமான கேரக்டர் இந்த படத்தை த்ருவோட கொண்டு போகிற ஒரு கேரக்டர் வந்து ராகுல் பண்ண கேரக்டர், ரொம்ப அருமையாக பண்ணார். ஸோ எனக்கு அந்த கேரக்டர் மட்டும்தான் பயமாகவே இருந்துச்சு, இவர் யாரை போடலான்ட்டு. ஸோ அன்பு பார்த்த உடனே அவர் கேரக்டர் மாதிரிலாம் செட் ஆகிட்டாரு, நடிப்பு கொஞ்சம் நல்லா பண்ணுறாரு இதாதுன்ட்டு, பட் எனக்கு வந்து அந்த அளவுக்கு வரணும் ஏன்னா கம்பேர் பண்ணுவாங்க டெஃபினட்டாக. ஸோ அவனை விடவே இல்லை, ஆனால் நான் எப்போவுமே டெய்லி அவங்ககிட்ட சொன்ன வார்த்தை, இந்த படத்துக்கு அப்புறம் நீ பாடுறா, இப்போ நான் ஏதோ சொல்கிறேன்னு நினைக்கிறேன், இந்த படத்துக்கு அப்புறம் அவருக்கு ரொம்ப நல்ல பேர் வரும், நிறைய படம் வரும் இதாதுன்ட்டு. அதனால் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களெல்லாம் ப்ரூஃபாக வச்சுக்கிட்டு அவனுக்கு வர மாதிரி படங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு 10% எனக்கு கொடுப்பான்னு நான் நம்புகிறேன். கொடுப்பியாடா, நான் பிளாக் ஷிப்பில் பண்ணுற மாதிரி அப்படியே, நீங்கள்லாம் அதுக்கு சாட்சி. அவன் கொடுக்க மாட்டான், அவனை பார்த்தாலே தெரியுது ஃப்ராடு பையன், ரொம்ப பாவம். நான் நிறையா தடவை அவனை த்ருவ் அரைகிற ஷாட்டு மெதுவாக தட்டிகிட்டு இருப்பான், நான் இந்த ட்ரக் சீனில் நான் சொன்னேன், டேய் நல்லா அரடா, ஐயோ சார் நான் சொன்னேன் நல்லா அரடா, நல்லா அரைய பொறியா இல்லையான்னு சொன்னா நல்லா அரைஞ்சிட்டானா ஏதோ சொதப்பிட்டான். அப்புறம் சொல்லிட்டு பாரு, இன்னும் ஒரே டேக் தான், இந்த டேக்கில் நீ நல்லா அரையிற, இதுக்கப்புறம் நீ அரைஞ்சி திருப்பி ரீடேக் எடுத்தினா நான் ஒன்று அரைவேன், என் மகன் அவ்வளோதான், எனக்கு ரெண்டு டேக் தான் போட முடியும். அந்த டேக் எப்படியே சமாளிச்சிட்டான், பட் இட் வாஸ் ஜாலி. பட் தனுஷ், ஐ மீன்
அன்பு பத்தி நீங்க எங்க சொல்றேன்னா, அன்பு இஸ் நாட் த ஸ்ட்ரென்த் ஐம் டாக்கிங் அபவுட். ஐம் சேயிங் அன்போட டயலாக்ஸ் படத்துல வந்து நீங்க எல்லாம் சிரிச்சதுக்கு முக்கிய காரணம் இந்த டயலாக்ஸ் வந்து ராஜசேகர் உட்கார்ந்து எழுந்தா நானும் அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். பட் நான் இந்த காமெடி சீக்வன்சஸ் அன்போட சீக்வன்ஸ் மட்டும், வினோத் மாரின்னு அவர் ஒரு நடிகர், அவர் ஒரு காமெடி ரைட்டர், உங்களுக்கு தெரியும் ஸ்கெட்ச்ல கூட நடிச்சிருக்காரு. உட்காந்து நான் கேட்ட உடனே ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து உட்காந்து எழுதி அவனோட டயலாக்ஸ் மட்டும் அவரை தனியாக வச்சு எழுதி வச்சேன். ஸோ அந்த தியேட்டரில் கிடைக்கிற ஒவ்வொரு சிரிப்பும், ஒவ்வொரு கைத்தட்டலும், அன்பு கிடைக்கிறது எல்லாமே அன்பு. ஐ திங்க் யூ ஹேவ் டு சே தேங்க்ஸ் டு வினோத் மாரி. தேங்க்யூ வினோத், அற்புதமான காமெடி, ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப நான் விட சொன்ன நீ வந்து சீனை மாற்றக்கூடாது, டயலாக் மாற்றக்கூடாது, உன் ஸ்டைலில் நீ எப்படி சொல்ல சிரிக்க வைக்கணும் ஆனால் அப்படின்னு சொன்னேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அன்பு கேரக்டர் வந்து தெலுங்குல விட இங்கே வந்து காமெடி நிறையா இருக்கும். இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் நாங்கள் பண்ணியிருக்கோம் தெலுங்குல, ஹிந்தியில் இல்லாத விஷயங்கள். லைக் பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த சீக்குள்ள அந்த போகிறது வந்து அவங்களது வந்து ஒரு பெட் மேலே படுத்துட்டு இருப்பாங்க, அது வேற எங்கேயோ ஒரு சிம் ஒரு மாதிரி ஐக்கானிக்காக ஆனால் ஒரு ரொம்ப ஃபேண்டஸியாக இருக்கும். ஆனால் நாங்கள் பண்ணது வந்து ஒரு கதையோடையே போவோம் எண்டில் அந்த இருக்கிற விஷயம், அந்த பாட்டி பேசுகிற விஷயம்லாம் ஆக்சுவலாக அந்த தெலுங்குல கிடையாது. அது வந்து ரவியோட பையன் அந்த மாதிரி பண்ணுவாராம், அவரை வாட்ச்லாம் எடுத்து வச்சுக்குவாராம், அப்புறம் இதுதான் வேணும் நடம் பிடிப்பாராம். ஸோ அது வந்து எனக்கு அந்த கேரக்டரோட ஒத்து போச்சு. ஸோ அந்த டயலாக்ஸ்லாம் மாற்றி, அதே மாதிரி பனிட்டா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் மிசாஜ்னி இது அதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க தெலுங்குல, பட் நமக்கு ஏன் ஒர்க் அவுட் ஆகுதுன்னா அவங்க வந்து பிகினிங்லேருந்து அவங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு ஆசை இருக்குதுன்னு அதை கொஞ்சம் நாங்கள் காமிச்சோம் பிகினிங்லேருந்தே அந்த இது பண்ணது. ஸோ ஆல் திஸ் வி டிட் லிட்டில் லிட்டில் சேஞ்சஸ். ஸோ எனக்கு கடைசியாக தேங்க்ஸ் சொல்கிறது அப்படி சேஃப் ஃபார் மை ஃபேன்ஸ். எனக்கு வந்து இந்த படம் வந்து படம் வரத்துக்கு முன்னாடியிலேருந்தே ஒரு எதிர்பார்ப்பு பண்ணி அல்ல, அந்த ஒரு கிரேஸ் என்னோடய படத்தை விட ஒரு ஜாஸ்தியான கிரேஸ் என் பையனுக்காக உங்கள் நீங்கள் பண்ணது வந்து மிக மிக மிகப்பெரிய ஒரு பலம். இன்றைக்கி அந்த ஸ்க்ரீனில் போட்டது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, அதை பார்க்குற போது அது வந்து சிரிக்கிறதா ஃபீல் பண்ணுறதா இல்லை ஷாக் ஆகிறதா எனக்கு என்னென்னு ஃபீல் பண்ணுறது தெரியல. அது வந்து அந்த ஃபேன்ஸுன்றது வந்து ஒரு விஷயம் எல்லா நடிகர்களுக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம்னு இதை பார்க்குறபோது மீண்டும் மீண்டும் எனக்கு அந்த வந்து எனக்கு உண்டாக்குது. ஸோ திஸ் இஸ் த திங், இவங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொன்னது. பட் இது இல்லாமல் எனக்கு வந்து முகேஷ் சார் ஒரு ஃபுல் ஃப்ரீடம் பிகினிங்லேருந்தே இதுதான் வேணும், இந்த டைரக்டர் தான் வேணும், இந்த டீம் தான் வேணும் அப்படின்னு சொல்கிற போது எனக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாரு. ஐ ஹாவ் டு தேங்க் யூம் ஃபார் தட். அண்ட் இதில் வந்து நமக்கு வந்து புதுசாக நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு தோணுச்சு. அந்த வகையில் கிரி, ஐ வாஸ் நாங்கள் இந்த படத்தில் பண்ண மிகப்பெரிய விஷயம், மிகப்பெரிய ஒரு பங்குனா டெஃபினட்டாக அது கிரி அண்ட் ஷௌர்யா. கிரி இந்த படத்தில் இல்லைன்னா இந்த படம் இந்த படமாக இருக்காது. நம்ம என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம் இந்த படத்தை, இது இன்னும் ஸ்டைல் ஆக்கியிருக்கலாம், இன்னும் செலவு பண்ணியிருக்கலாம், என்ன வேணால் பண்ணியிருக்கலாம். ஆனால் ரொம்ப தெளிவாக இந்த சோல் வேணும், அர்ஜென்ட் ரெடி தான் வேணும்னு நினச்சிட்டு நான் சொல்லியிருந்தோம். ஏதாவது அசிஸ்டன்டேட்டர் கிடைப்பான பார்த்தா கிரி இஸ் அ கோ டைரக்டர், அவர் வந்து மகாநதி பண்ணியிருக்காரு, அர்ஜென்ட் ரெடி அவங்க கோ டைரக்டராக இருந்திருக்காரு. அவர் வந்தபோது ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு ஷார்ட்டும் அவர்கிட்ட பேசாமல் நாங்கள் எதுவுமே பண்ணதே இல்லை. இது தான் இவ்வளோ தான் இதான் மீட்டர், இவ்வளோ தான் அழுகணும், இதுக்கு மேலே அழுகக்கூடாது, இது கம்மியாக அழுகக்கூடாது, இந்த இடத்துல கோபமாக தான் இருக்கணும். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் வரைக்கும் எல்லா விஷயங்களுமே வந்து ஹீ ஸோ ஹார்ட் ஒர்க்கிங், அதில் உட்காந்து அவர் கைட் பண்ணி எங்களை அந்த ட்ராக்ல வச்சதுக்கு கிரி தேங்க்ஸ் அ லாட் ஃபார். இஃப் திஸ் ஃபிலிம் இஸ் வாட் இட் இஸ் டுடே, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் யூ. அண்ட் அவரோட நண்பர் அர்ச்சனா சொன்ன மாதிரி உருவமும் உடலும் எண்ணமும் வாட் எவர் ரெண்டு பேரும் சேர்ந்து எங்களை காலி பண்ணிடுவாங்க. சின்ன சின்ன விஷயம் நாங்கள் வந்து ஆக்சுவலி சொல்லுவோம், இந்த இடத்துல பனிட்டா அப்படி கீழே பார்த்துட்டு மேலே பார்க்கணும், அதுக்குள்ளே ரெண்டு பேரும் கார்னர் போயிட்டு அது லேது காது கிந்த சூசி தர்வத்த பையனை சூசி காது கிந்த சூன் அப்படி கரெக்டாக ஒரு செகண்ட் ஆட்டி பெட்டர் கதா எந்தக்கு ரெண்டு செகண்ட் அவனு கரெக்டாக சொல்லிட்டு அவ்வளோ நேரம் அந்த ஒரு சின்ன சத்தியமாக இவங்க ஏடிஸ் எல்லாருக்குமே தெரியும் இதுதான் உண்மை. ஒவ்வொரு சின்ன விஷயம்னா பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க, அது வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங் எப்பவுமே இந்த படத்தை பற்றி சிந்திச்சு வாட் யா தட் இஸ் ஸோ ஸோ லைக் ஈவன் சிந்திச்சு அந்த ஒரு ரொம்ப அடமெண்ட்டாக ரொம்ப இதாக பண்ணி எங்களை வந்து எங்கேயாவது நம்ம அப்படியே போயிடும்ல லைக் ரவி திடீர்னு இல்லை இப்படிலாம் இல்லை சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் 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 இதான் சார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் இவர் வந்து நோ சார் ஆக்சுவலி இட்ஸ் லைக் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒரு ராயல் நாடி மாதிரி வந்து எங்களை காலி பண்ணி சரிடாப்பா சரி சரி விடுங்கப்பா விடுங்கப்பா கீழே பார்க்கணும் அவ்வளோதான் பார்த்தாச்சு விட்டுருப்பா காசு சார் அது ஏன்டே அர்ஜுன் ரெடிலோ அது அது தெரியும் பாப்பா கீழே பார்க்குறா ஓகேவா ஓகே டன். ஸோ அந்த மாதிரி அண்ட் தேங்க்ஸ் கிரி, இட்ஸ் லைக் இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ. நீங்கள் வந்து மிகப்பெரிய படங்கள் செய்ய போகிறீங்க, யூ ஆர் கோயிங் டு பிகம் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் டைரக்டர்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல்ரெடி ஃபார் யோர் ஹார்ட் ஒர்க். ஐ திங்க் தட்ஸ் வாட் ஷுட் ஹேப்பன் டு யூ. அண்ட் ஷௌர்யா, நீங்கள் என்ன இஸ் நாட் ஜஸ்ட் அ கோ டைரக்டர், இஸ் மோர் தென் தேட், இஸ் அ ஃப்ரெண்ட். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மேடையில் ஷௌர்யா இல்லாமல் என்னால் யாரோடையும் கனெக்ட் பண்ணியிருக்க முடியாது. ஸோ வெரி ஹார்ட் ஒர்க்கிங், ஸோ வெரி கமிட்டட், ஸோ ட்ரூவ் சொன்ன மாதிரி அதுக்குள்ளேயே ரெண்டு பேரும் இருந்தாங்க. ரொம்ப நன்றி போது, ஐ மீன் இது இங்கெல்லாம் பண்ணியிருக்க முடியாது.
அண்ட் ரவி ஆஃப்கோர்ஸ் அண்ட் ரதான் மியூசிக் எனக்கு வந்து நம்ம தமிழ் பையன் தெலுங்குல வந்து பாப்புலர் ஆகிட்டு தமிழில் வந்து அவர் பண்ண படங்கள் நான் எப்பவுமே அவர்கிட்ட சொல்லுவேன், ரதான் நீங்கள் பாருங்கள் இந்த படத்துக்கு அப்புறம் நான் உங்களை பண்ணி நான் வந்து செஞ்சு காட்டுறேன், நீங்கள் ஒரு மியூசிக் டைரக்டர், நீங்கள் வந்து தமிழில் வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய ஸ்டாராக போகிறீங்கன்னு சொன்னேன். மியூசிக் வந்து இட்ஸ் பிக்ட் அப், இட்ஸ் டன். நம்ம வந்து இப்போ படம் ஹிட் ஆன பிறகு ஐ எம் ஷுர் தட் இட் வில் ரீச் மோர் ஆடியன்ஸஸ் அண்ட் தேங்க்யூ ரதான். நீங்கள் அவர் பண்ண அதே ட்ராக்ஸு, அதே எதுவுமே மாற்றலை, ஒரு சின்ன விஷயம் தான் இங்கே மாற்றிருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்ஆர், ரொம்ப பிடிச்ச சாங்ஸ், அதே சாங்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஐ லவ் த மியூசிக் விச் இஸ் ஐ பிகினிங்லேருந்தே எல்லாருக்கிட்டையும் சொன்னது, ப்ரொடியூசர் சொன்னது எனக்கு ரதான் இந்த மியூசிக் டைரக்டராக இருக்கணும். அதே மாதிரி ரதானோட ரேமியும் சேர்ந்து ரீ ரெக்கார்டிங் இது அதெல்லாம் அவரும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவரோட குரல் தான் அந்த ஓ பிரியத்தமால வரும், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சவுண்டு, ரொம்ப அதில் ஒரு பெயின், ஒரு வேதனை இருக்கும். அவரும் இந்த படத்தில் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு, நான் அவரை மீட் பண்ணிட்டா இது சான்ஸ் கிடைச்சதில்ல. தேங்க்யூ ராமி, தேங்க்யூ ரதான் ஃபார் ஆல் த பியூட்டிஃபுல் ஒர்க். ஆர்ட் டைரக்டர் எல்லாருமே, ஏகா, ஐ மீன் த ஹோல் டீம் ஹேஸ் டன் அ கிரேட் ஜாப். எனக்கு இவங்க இல்லாமல் என்னோட பர்சனல் ஃபேவரட்ஸ் மை ஏடிஸ் த்ரூ எல்லாமே சொல்லிட்டேன் ஏற்கனவே, எல்லாருமே உயிரை கொடுத்து வேலை செஞ்சுருக்காங்க. வெதர் இட்ஸ் பார்கவி, கரண், வெங்கடேஷ், வினோத், ஸ்டான்லி, ஷரா, எல்லாருமே இந்த படத்தில் வந்து அவங்க படம் அவங்களோட ஃபஸ்ட் படம் த்ரூ சொன்ன மாதிரி. பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், இன்னைக்கு வரைக்கும் ஸ்டான்லி ஷரா வந்து வேலை செஞ்சுருக்காங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் ஸ்டான்லி வேலை செஞ்சிட்ருக்காரு. போன ஸ்டேஜில் வந்து நான் வந்து கொஞ்சம் கிண்டல் பண்ணி வேலையை செய்யாதாருன்னு சொல்லிட்டேன், ரொம்ப வருத்தப்பட்டார், கொஞ்சம் முடியெலாம் லாஸ் ஆச்சு, கொஞ்சம் முடியும் கொஞ்சம் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை லூஸ் பண்ணிட்டாரு. ரொம்ப வருத்தத்தோடு வந்து சொன்னார், என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க, அம்மா இப்படி கேட்டாங்க அப்படி இப்படின்னு நான் சொன்னேன். ஸ்டான்லி நான் ஜோக் தானே சொன்னேன், இல்லை சார் நான் வேலை செய்யலைன்னு நீங்கள் சொல்லிட்டீங்களே சார், ரொம்ப வருத்தப்பட்டார். ஸ்டான்லி நீங்கள் தான் வேலை செஞ்சுட்ருக்கீங்க, இன்றைக்கு வரைக்கும் வேலை செஞ்சுட்ருக்கீங்க. அண்ட் ஐ ஒவ்வொரு ஷோவில் நடக்கிற விஷயங்கள் ஃபோன் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கிறது, லைக் ஐ திங்க் த ஏடிஸ் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ கைஸ், த ஹார்ட் ஒர்க் யூ புட் இன், தேங்க்யூ ஸோ வெரி மச். அண்ட் என்னோடய ஆக்டிங் டீம், வெதர் இட்ஸ் பனிட்டாவாக இருக்கட்டும், பிரியாவாக இருக்கட்டும், அன்புவாக இருக்கட்டும், தனுஷாக இருக்கட்டும், த ஃப்ரெண்ட்ஸ், ராஜா சார், லீலா, சாம்சன், எல்லாருமே வந்து இந்த படத்தில் வந்து உயிர் கொடுத்து நடிச்சிருக்காங்க. அண்ட் ஐ திங்க் தட்ஸ் அபவுட் இட். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தேங்க்ஸ் டு எவ்ரிபடி ஹியர். அண்ட் என் பையனை பற்றி நான் சொல்ல விரும்பலை, என் பையனை பற்றி நீங்கள் எல்லோரும் சொல்லிட்டு சொல்லணுமாடா, நல்ல பையன், சொல்கிறது நான் சொல்கிற பேச்சு கேட்பான், நேரத்துக்கு தூங்குவான், தம்மெல்லாம் அடிக்கவே மாட்டான். அண்டு வேறு எதாவது சொல்லணுமா, போதுமா, ரொம்ப பெருமையாக இருக்குது. இது இந்த மாதிரி ஒரு லான்ச் ஒரு ஒரு மகனுக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். இட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல் லான்ச் அண்ட் த பியூட்டிஃபுல் சப்போர்ட் தட் யூ கிவன், ரொம்ப ரொம்ப நன்றி. இது வந்து நான் விட்டா பேசிக்கிட்டே போவேன், அப்புறம் நீங்கள் சாப்பிட முடியாது. ஸோ ஐம் ஜஸ்ட் லீவிங். தேங்க்யூ எவ்ரிபடி அண்ட் முக்கியமாக முகேஷ் சார், தேங்க்யூ ஒன்ஸ் அகேன், நன்றி, தேங்க்யூ வெரி மச்.